இந்த விட்டு கொடுத்து அனுசரிப்பது நம்முடைய கிழக்கத்திய கலாச்சாரத்துக்குரியது, வேதத்துக்குரியது. கிழக்கத்திய கலாச்சாரம் என்று சொல்லும்போது கூடுதலாக நம்முடைய திராவிட மண்ணிலே, நம்முடைய தமிழகத்திலே உள்ள ஒரு பாரம்பரியம், ஒரு கலாச்சாரம். ஏன் இதை அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், விட்டு கொடுத்து அனுசரிப்பது என்ற சொற்றொடருக்கு இணையாக ஆங்கிலத்தில் எனக்கு கிடைக்கவே இல்லை. இன்னொரு சில இடத்துல விசாரித்து பார்த்தேன், அதற்கு இணையான ஆங்கில சொல் கிடைக்கவில்லை. ஈல்டிங், கிவிங் அப் அண்ட் அட்ஜஸ்டிங் என்ற சில சொற்களை பயன்படுத்துகிறோம். ஈல்டு பண்ணுகிறது என்று சொன்னால் இணங்கி போகுது. எனக்கு விருப்பம் இல்லை, சூழ்நிலை பல்ல கடித்து கொண்டு இணங்கி போகிறேன், ஈல்டு பண்ணிடுறேன். சிலவேளை அந்த சோதனை என்னால் தாங்க முடியல, ஒரு செக்ஷுவல் டெம்டேஷன், அந்த பிள்ளையால் தாங்க முடியலை. கொஞ்சம் எல்லாம் ஜவிச்சு பார்க்குது, இந்த விலகி பார்க்குது, ஓடி பார்க்குது, அந்த இச்சை தாங்க முடியல, ஈல்டு பண்ணிவிடுது. அந்த இன்பத்துக்காக ஈல்டு பண்ணுது. கிவிங் இன் அப்படின்னு சொன்னால் சில கொள்கை கோட்பாடில் பிடிவாதமாக இருக்கிறோம், ஆனால் சில அழுத்தத்தினாலே விட்டு கொடுத்துட்றோம், சில அழுத்தத்தினாலே விட்டு கொடுத்துட்றோம். குடும்பங்களில் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த பொண்ணு கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால், அனுசரித்து போனால் எல்லாம் சரியாக இருக்கும். அவன் பாவம், அந்த பிள்ளை புதுசாக வந்திருக்கேன், அவன் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் அந்த பிள்ளை அப்புறம் பின்னால் எல்லாம் நல்லாயிடும் என்று சாதாரணமாக சொல்லுவார். பிரியமானவர்களே, ஆனால் அதற்கும் வேதத்தில் நாம் அறிந்து கொள்வதற்கும் ரொம்ப வித்தியாசமான விட்டு கொடுப்பது என்றால் நமக்கு பிரியமான ஒன்றை மற்றவர்களுக்காக விட்டு கொடுப்பது. அனுசரிப்பது என்றால் நமக்கு பிரியமில்லாத காரியத்தை மற்றவர்களுக்காக நாம் ஏற்றுக்கொள்வதால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆழத்தை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நாம் பார்க்கணும். நம்முடைய நன்மைக்காக பரலோகத்தை விட்டு அவர் வருகிறார், ஆனால் அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. இன்றைக்கு விட்டு கொடுப்பது என்னுடைய நன்மைக்காக இருக்கக்கூடாது. பரலோகத்திலிருந்து அவர் பரலோக சுகங்களெல்லாம் விட்டு கொடுத்து எனக்காக வருகிறார். இங்கே வந்தவர் நிந்தைகள், அவமானங்கள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறார், சகிக்கிறார். எதற்காக? என்னுடைய நன்மைக்காக. தன்னுடைய சுக வாழ்வை விட்டு கொடுக்கிறார் எனக்காக. இங்கே உள்ள அசௌரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் எனக்காக. நான் ஆசீர்வதிக்கப்படும்போது, நான் பரலோகத்துக்கு வரும்போது, நான் நரகத்துக்கு தப்பும்போது அதை பார்த்து மகிழுகிறார். அவர் கிடைக்கிற பலன் அது.